அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, ஆன்லைன்ல தமிழக அரசு சம்பந்தமா ஆர்டிஐ முதல் மேல்முறையீடு எப்படி ஆன்லைன்ல பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலி, பேரூராட்சி சம்பந்தமான காணொலி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு இணையதளம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்ருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் ரைட் சைடில் மேலே முதல் மேல்முறையை சமர்ப்பிக்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எது எது சம்மந்தமாக முதல் மேலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம கேட்டது வருவாய்த்துறை, அது சம்மந்தமாக பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரீட் கண்டிஷன் அதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே திரும்பவும் அதை உறுதிப்படுத்திட்டு உங்களுடைய கோரிக்கை பதிவு எண் கேட்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்திருக்கும். அந்த ரிசிப்டில் வந்து ஆன்லைனில் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்டில் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இப்போ பேஸ்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதில் டைப் பண்ணிவிடுங்க. கேப்சா கோடை அதில் டைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், நல்லா கவனமாக நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் தான் சப்மிட் பண்ண முடியும். முன்கூட்டியே தயாராக வைத்துக்கொள்ளணும், இருந்தாலும் ஸ்டெப்பு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தயார் எப்படி பண்ணலாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சமர்ப்பிக்கவும் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ளோஸ் கொடுத்துட்டு உங்களுடைய மனு விபரம் வந்து இதில் வந்துட்டு இதில் வந்து என்ன ரீசனுக்காக அப்பீல் பண்ணுறீங்க, 30 நாளுக்குள்ளே தரலை, இல்லைனா அமௌண்ட்டு அன்ரீசனபுளாக பே பண்ணிச்சிருக்காங்க, இன்கம்ப்ளீட், மிஸ்லீடிங், ஃபால்ஸ், தவறான தகவல் தந்திருக்காங்க, எனி அதர் கிரவுண்டு, நான் வந்து எனக்கு இன்கம்ப்ளீட்டாக தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து 1 MB தான் ஃபைலை அப்லோட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இதில் ஆன்லைனில் வந்து பிடிஎஃப் மெர்ச் ஆன்லைன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன ஃபைல் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ஆன்லைனில் நான் சப்மிட் பண்ண மனு, அப்புறம் எனக்கு கிடைத்த பதில்கள், ப்ளஸ் வந்து இப்போ தயார் பண்ணிக்கிற மனு. இதில் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஃபைலை மட்டும் மெர்ச் பண்ணேன், 9 பக்கம், 1.5 MB, 1.5 MB ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியாது. இது வந்து நான் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறக்காக மனு எனக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மனு இதில் என்னெல்லாம் அட்டாச் பண்ணிக்க பாருங்கள். ஆன்லைனில் ஏற்கனவே சப்மிட் பண்ண 6.1 மனு, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கப்பட்ட பதில்கள் 3 பக்கம் முதல்ல கிடைத்தது, அதுக்கப்புறம் ஒரு 2 பக்கம் கிடைத்தது. முழுமையான தகவல்கள் எனக்கு தரலை. ஸோ நான் இதை அப்பீல் பண்ண போகிறேன். இதில் வந்து 1.5 MB இருக்குது, இது அப்லோட் பண்ணால் அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா பிடிஎஃப் கம்ப்ரஸ் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் போயிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைலோட சைஸை குறைச்சி கொடுத்துட்டு எனக்கு 1.5 MB இருந்த ஃபைலை வெறும் 553 KB கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதை நான் இப்போ ஆன்லைனில் அப்லோட் கொடுத்தா அப்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ வீடியோட வெப்சைட்டுக்குள்ள போவோம். இதில் வந்து 500 சொற்கள் வரை உள்ளிடம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நான் என்னுடைய மனுவை ஃபுல்லாக காப்பி பண்ணி
பேஸ்ட் கொடுக்குறேன். சப்போர்ட் ஆவணம் அதே நான் அதில் கொடுக்குறேன். கேப்சா கோடு இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், இதில் லெஃப்ட் சைடில் உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன காரணம் சூஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் வந்து ஒரு 500 கேரக்டர் அதில் டைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் டாக்குமெண்ட் வந்து 1 MB தான் அலௌடு. அதில் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இந்தந்த லெட்டர் மட்டும் தான் அலௌடு. வேறு எந்த கேரக்டரும் அந்த ஃபைலில் இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணாது. இப்போ நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுதேன், ஏன்னா எரர் பாப்பப் பார்க்கக்கூடாது. அண்டர்ஸ்கோர் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அண்டர்ஸ்கோர் வந்து இதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். முதல் மேல்முறையீடு வந்து எனக்கு வெற்றிகரமாக தாக்கல் பண்ணியாச்சு. இது தாக்கல் பண்ண தேதி இந்த விவரங்கள் இருக்குது. இது PDF-ஆக சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சேவ் அஸ் PDF கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த பாப்பப் வருது. திரும்ப க்ளோஸ் கொடுக்குறேன். PDF டவுன்லோட் ஆயிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். டவுன்லோட் ஆகலை. அகெயின் ஒன் மோர் டைம் சேவ் அஸ் PDF கொடுக்குறோம். PDF ஆகலை. ஸோ பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்து அதில் சேவ் அஸ் PDF கொடுத்து சேவ் பண்ணிக்கிடுதேன். இது எதுக்குன்னா அடுத்த இந்த செகண்ட் அப்பீல் நம்ம பண்ணும்போது தேவைப்படும். எந்த தேதியில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணியிருக்கீங்க அதுக்காக தேவைப்படும். இனிமேல் அடுத்தது என்னுடைய மனு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம மனு ஆன்லைனில் RTI அப்ளை பண்ணியிருந்தோம். அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அப்லோட் பண்ணுறீங்களோ எல்லாமே கவனமாக எரேஸ் ஆகாமல் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அடுத்த அப்பீலுக்கோ செகண்ட் அப்பீலுக்கோ எல்லாமே தேவைப்படும். என்னுடைய மனுவனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வியூ ஸ்டேட்டஸ் அதுக்கு கீழே இந்த இது கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு மனுவனுடைய கோரிக்கை பதிவின் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, அதை டைப் பண்ண போகிறேன். எந்த மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இதை டைப் பண்ணிவிடுங்க. கேப்சா கோட் கொடுத்துட்டேன். இப்போ சமர்ப்பிக்க கொடுக்குறேன். இப்போ என்னுடைய மனு வந்து RTI ரெக்யூஸ்ட் ரிசீவ் ஆகிருக்குதுன்னு தான் இருக்குது. வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. இதில் தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரியினுடைய ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில் இருக்குது. வேறு எந்த டீட்டெயிலும் ஆன்லைனில் அவங்க கொடுக்கலை. ஆன்லைன்லே ஆன்சர் நமக்கு வரல, லெட்டர் மூலமாக தான் வந்துச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.